வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் ரகமே ஆராதி பார்க்க போறோம்னா அதிமுகவில் இப்போ மிகப்பெரிய புகைச்சல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர்ராஜ், வி வி ராஞ்சல்பா அவங்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எம்பி சீட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ கட்சிக்காண்டி இவ்வளோ நாள் உழைச்சாங்க, அடிமட்ட தொண்டர்களுக்கு சீட்டு இல்லையான்ற மாதிரி குதிப்பு. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ எம்பி சாதாரண நபரை கூட நிற்க வச்சுருந்தாங்க, கடைக்கோடி தொண்டனை கூட நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இருக்க சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாம் சொல்லிட்டு ஒரு வெளியே வேஷம் போட்டாலுமே அதுக்கேதாப்பில் நடந்து கொண்ட ஜெயலலிதா அவங்க பதவியில் உட்காந்துட்டாரு. ஸோ முன்னால் அமைச்சர்கள் அவங்க வாரிசுக்கு கொடுக்க கூடாதுல்ல. ஸோ இதை கருத்தில் கொண்டு ஒரு சாதாரண நபர் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் புகழ்ச்சல் வருது. இப்போ வி வி ராஜன் சிலப்பா அவர் மகனுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கேட்டுருக்காரு. ஸோ இது தர முடியாது சொல்ல முடியாது. மாவட்டந்தோறும் 40 இடங்களையும் 40 எம்பி நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இடங்களையும் இந்த பிரச்சனைன்றாங்க. இதை சமாளிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறார். ஒரு தலைமை சொன்னால் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்க முடியலன்னா அந்த தலைமைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து மரியாதை இல்லைன்னு அர்த்தம், தகுதி இல்லைன்னு அர்த்தம்ன்றாங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைஞ்சிருக்கும் போது இந்த பிரச்சனை இல்லை, எடப்பாடி ஒட்டும் பார்த்தீங்கன்னா தலைமையை வந்து டேக் ஓவர் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வருதுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ்.